இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். கோபால்ஜிக்கு வந்து எனக்கு நேரடியாக அறிமுகம் நான் சின்ன பால சேவசாக்கர் இருந்த போது எனக்கு முதல் அறிமுகம். சங்கத்திலேருந்து எப்போ வனசஞ்சார் நிகழ்ச்சி வைப்பாங்க. நான் படிக்கையிலே சங்கத்துக்கு வந்தனால சின்ன பிள்ளையருமே வந்துட்டேன். 11 வயசில் வந்துட்டேன். எந்த பௌதிகம் கேட்க உடனே கல் விட்டு பக்கத்து வேணால் அடிச்சுட்டே இருப்பேன். ஆனால் இது பௌதிகங்கிறது இந்த மாதிரி விளையாட்டுக்கள் என்ன உணர்த்தினது கோபால்ஜியோடைய பௌதிகம் தான். அப்புறம் எனையார் கோவிலில் வனசஞ்சார் நிகழ்ச்சியில் 5 மணிக்கு சமார நிகழ்ச்சி அவர் பேசினார். அப்போ தான் சரித்திரப்பூர்வ பல உண்மைகள் பல விஷயங்கள் சொன்னார். அவருடைய பௌதிகளை நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா, நம்முடைய சனாதன தர்மத்துக்கு இவ்வளோ ஆபத்து வந்து நம்ம எப்படியெல்லாம் காப்பாற்றணும். ஒன்று, மூடி நம்பிக்கை பற்றி பழைய பெரியவங்களும் பேசிட்டு இருக்காங்க. தீக்கக்காரன் மற்றவங்கள்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் எந்த மூடி நம்பிக்கையும் கிடையாது, எல்லாமே விஞ்ஞான பூர்வம் அறிவு பண்ணணும் உணர்த்தினது அவர் தான். எந்த கேள்விக்கும் பதில் கோபால்ஜி தான் கிடைக்கும். நான் நிறைய செயற்குள்ளெலாம் போகும்போது நிறைய பேசியிருக்கேன், தனியாகவும் பேசியிருக்கேன். எதுக்கு பற்றியும் கவலைப்படாதேன்னு தைரியம் கொடுக்குற ஒரே ஆள் அவர் தான். எந்த சிக்கலான பிரச்சனைக்கும் அவர்கிட்ட எனக்கு பதில் கிடச்சிருக்கு. அவர்கிட்ட முறையிட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி சிக்கல் ஒன்று இருக்குது, இயக்க ரீதியாக தான், இதுக்கு நீ கவலைப்படாத, இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு, தைரியம் நில்லு, சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுத்தது அவர் தான். ஆன்மீக கேள்வியாகட்டும், இல்லை போலீஸ்காரோட பிரச்சனையாகட்டும், இயக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அவருக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் சொல்லி இதுக்கு இதுதான் தீர்வு, சோர்வு அடையாத, தைரியம் நிலச்சல உனக்கு உணர்வு தைரியம் கொடுத்தவர் அவர் தான். அவர் கொடுத்த தைரியத்தினால தான் நான் பல நிகழ்ச்சிகளிலிருந்து செஞ்செல்லாம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கும் அது வந்து நம்ம போலீஸ் ரெக்கார்டில் கூட இருக்குது. இவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னா எனக்கு மரியாதை மதிப்பு போலீஸ் ஸ்டேஷனில் வந்ததுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இது டிஸ்ட்ரிக்ட் போலீஸில் கோபால்ஜியுடைய அறிமுகம், அவருடைய அனுபவம், அவருடைய அறிவுரை, அதனால தான் அதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. வெளி உலக அனுபவங்கிறது எனக்கு கோபால்ஜி வச்சது தான். எனக்கு படிப்புலேருந்து பெரிய அனுபவம்லாம் கிடையாது. வெளி உலக அனுபவங்கிறதே கோபால்ஜியோட பௌதிக்கு தான். எல்லா கேள்விக்கும் எல்லா சந்தேகங்களும் பதில் சொல்லி எங்களை தேர்த்தினவர், தைரியம் ஊக்கம் கொடுத்தவரெலாம் அவர் தான். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இதில் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் கேட்குறாரு, எனக்கு இந்த ஊரில் இந்த பிரச்சனை, நான் போனது இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, போலீஸ் பிள்ளை சொல்லிவிட்டேன், அந்த ஊரில் வந்து இப்படி துளுக்க விட்டேன் சொல்லும்போது எனக்கு மாவட்டம் கைடு பண்ணலை, மாநிலம் கைடு பண்ணலாம் கவலைப்பட்டார். அப்போ கோபால் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் வந்து இப்போ தெருவில் போய்கிட்டே இருப்போம், திருன்னு வேட்டை வந்து போயிடும் பெல்ட் கலண்டு, அப்போ வந்து எங்கேயாச்சும் உத்தரவு வரணும், அப்போ தான் வேட்டி எடுத்து கட்டுவேன்னு சொல்லுவீங்களா? எப்படி வேட்டி அவுந்து கிழந்தா அவமானமோ, அது உடனே கை தானாக போய் வேட்டியை கட்டிக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கணுமே தவிர, எனக்கு மாநிலம் அட்வைஸ் பண்ணணும், கைடு பண்ணணும், அல்லது மாவட்டம் கைட் பண்ணணும், அல்லது தலைவர் செயற்றெல்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஹிந்து சமுதாயம் வந்து யாருடைய தலைவருடைய சமுதாயம் கிடையாது, எல்லாரையும் சேர்ந்ததுன்னு இந்து சமுதாயம் தான். இன்னும் ஒரு இந்து நீனே எல்லாத்தையும் துணி எடுத்து செயல்படுத்தணும், தைரியமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி உற்சாகம் கொடுத்துரு. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்தில் உற்சாகம் கொடுத்து அவர் தான். ஆரம்பத்தில் நம்ம அந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ராம ஜென்மபூமி இந்த 1000 கோடி நாம போய் வெளி பண்ணோம். அப்போல்லாம் நம்பிக்கைலாம் இருக்கும்போது மொதல் பயோடெக்கில் நாங்கள்லாம் கலந்து வந்து குப்ராஞ்சலாம் அதில் இருந்தார். அவர் சொன்னார், நாங்கள் போகிறோம் நடத்துகிறோம்னாரு. எனக்கே நம்பிக்கைலாம் இருந்தது. ஆனால் நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் தான் கோபால்ஜியோட தீர்க்க தரிசனம் முடிவுன்னு அப்புறம் தான் எனக்கு பட்டது. சாயங்காலம் 5-6 மணி ஆயிடுச்சு, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த 2 கடல் சமயங்கிறது நாங்கள் போகிறோம், பெண்கள் குழந்தைகள் கை குழந்தைகள்லாம் போயிட்டே இருக்காங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு லைட்டு கிடையாது, ஒரு வெளிச்சம் கிடையாது, ஒரே கும்புரட்டாக இருக்கும், 2 பக்கமும் கடல், ஆனால் நம்பிக்கையாக லட்சக்கணக்கில் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. முயற்சி எடுத்தால் நடக்குங்கிற தைரியத்தை கொடுத்தது அவர் தான். அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு விஷயம், நானும் கோபால்ஜியும் ராமேஸ்வரம் போயிருந்தப்போ அவர் சொன்னார், அந்த நிகழ்ச்சி முடித்தாச்சு, அந்த நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு காரியம் பண்ணணும், ஒரு வாழ் இருந்து அனுமார் ஒன்று இருக்கார், அவரை கொண்டு போய் இங்கே வச்சா தான் அங்கே மற்றவர்களும் சேரமாக இருப்பாங்க, நம்ம மக்கள் மீனவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாரு. பாங்கு தர்மசாலா தங்கியிருக்காரு, மதுஜி, நான், கோபால்ஜி, இன்னொருத்தர், 4 பேருக்கு தான் தெரியும். அந்த வாழ் இருந்து அனுமார் சிலை அங்கே கொண்டு வைக்க போகிறது வேறு யாருக்கும் தெரியாது. மதுஜி என்னை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணியில் எது பண்ணியும் தெரியாது, இந்த சிலையை அங்கே கொண்டாந்து கடற்கரை முனையில் வந்து சேர்த்துறேன் அப்படின்ட்டாரு. சிலை வந்து கோசாயம் மடத்தில் இருக்குது. அப்போ மது சொன்னார், போலீஸ்காரன் கூட வர போகிறேன், போலீஸ் என்னென்னா நம்ம வண்டி அங்கெல்லாம் வராது சார், ஏன்னா அந்த கடற்கரை மண்ணில் வந்து அதுக்கு என்ன தனியாக வண்டி வச்சுருக்காங்க, அதை வண்டி தான் போகும். அதை மதுஜி பேசி முடிச்சுட்டார். நாங்கள் போலீஸ் யார்ட்டையும் சொல்லலை, 2 சமயத்தை கூட்டிகிட்டு கோசாயம் மடத்துக்கு போயிட்டோம். கோசாயம் மடத்துக்கு போய் அந்த சிலையை ஏற்றுறோம். அப்புறம் 2 பிசி வந்தான், இதெல்லாம் எதுக்கு ஏற்றுறீங்க,
அம்மா போய் இதை கொண்டு போகணும், தூக்க முடியல அவ்வளோ வீட்டு போலீஸ்காரன் கை போட்டு வச்சு நான் இந்த ட்ரெஸ்லாம் போட மாட்டேன்ட்டார். அப்போ இருங்க அப்படின்ட்டார். அங்கேருந்து இசைன்ட்டு இவருக்கு ஃபோன் வருது, என்னப்பா என்ன கிளம்பலையா நீங்கள்? அவர் தான் எஸ்கேடு கோபால் ஜோண்டிக்கு. கோபால் ஜோண்டியாக அந்த மண்ணில் போகிற வண்டி போயிடுச்சு, போலீஸ் வண்டி எங்கள் வண்டியில் தான் போகணும், உங்கள் வண்டிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க வாங்கன்னாரு. கடைசியாக கஷ்டப்பட்டு செல்லை ஏற்றிட்டோம். போகணும்னா அந்த போலீஸ்காரன் கத்துறேன், இது எப்படி இங்கே எல்லாம் கொண்டு போயிச்சுன்ட்டு, உன் வேலை என்ன, பாதுகாப்புத்தான வரணும் அப்படின்னு இல்லைங்க. இல்லை இந்த சிலைலாம் ஏற்றுறது நான் அணிந்துக்க மாட்டேன், வண்டி எங்கள் வண்டி, உனக்கு இஷ்டம் தான் ஏறு, இல்லாட்டி எந்த வண்டியில் வந்திக்க நாங்கள் போகிற சிலை கிளம்பிட்டோம். இல்லை இல்லை எங்களுக்கு வேறு வண்டி கிடையாது, நாங்கள் இதெல்லாம் வரணும், எதை மட்டும் இறக்கிறதுக்கு அது முடியாது. கோபால்ஜி கடற்கரை போயிட்டார். அவர் திரும்பி வரணும்னா இந்த சிலையை பூஜை பண்ணால் தான் அவர் திரும்பி வருவார். எங்களுக்காக தான் அவர் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வந்தாங்க கூட வாங்க, வராட்டி இங்கே இருந்துருங்க, நாங்கள் கொண்டு போன சொல்லணும், வேறு வழியினா போலீஸ்காரன் ஏறி வந்தேன். இந்த ஊக்கத்தையும் போலீஸை எதிர்த்து தைரியம் கொடுத்தது கோபால்ஜினே. எதாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்கிறோமோ சத்தமெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். நம்மளோட காரியம் நோக்கம்தான் பெருசை தவிர கெஞ்சக்கூடாது யார்ட்டையும் போய். இது நம்ம காரியம், நம்ம இலக்கு என்னவோ அதை அடையிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்க வேண்டியது. அந்த ஐடியா கொடுத்தது கோபால்ஜி. Thank you.